எந்தன் காதல் உன்னை சேரும் அத்தியாயம் 5. காயத்ரி காயத்ரி, நாளை ஆறது, இன்னும் எவ்வளவு நேரமாகும்? கோவிலுக்கு போகணும், சீக்கிரம் என கிருஷ்ணகுமார் தயாராகி மனைவியை அழைக்க. சத்தை இருங்கோண்ணா, இங்கே நான் என்ன விளையாண்டுட்டா இருக்கேன், கிளம்பிட்டு தானே இருக்கேன் என அவர் பதில் கூறியதும் அவர் வரவுக்காக காத்திருந்தார் கிருஷ்ணகுமார். அப்பொழுது பட்டுப்பாவாடை சட்டையில் அணிந்திருந்த கொலுசின் சத்தத்தை கொண்டு மனதை மயக்கும் இசையை இசைத்தபடி தத்தி தத்தி நடந்து வந்தால் அவர்களின் குட்டி தேவதையை பார்த்து வீசி. அன்றைய நாள் பார்த்தவியின் 4வது பிறந்த நாள். அந்த சிறிய ஓட்டு வீட்டில் அவளின் பிறந்த நாளை எளிமையாகவும் அதே சமயம் மகிழ்வுடனும் கொண்டாடினர் அவளின் தாயும் தந்தையுமான கிருஷ்ணகுமாரும் காயத்ரியும். பிறந்த நாளை ஒட்டி கோவிலுக்கு சென்று பார்த்தவி பேரில் அர்ச்சனை செய்யலாம் என்றுதான் கிளம்பி கொண்டிருந்தனர் மூவரும். சீதா, என் செல்லமே, வா வா என பார்த்தவியை தூக்கி முத்தமலையை கிருஷ்ணகுமார் பொழிய, ஏன்னா அவளுக்கு தான் பார்த்தவின்னு நாமம் வச்சிருக்கோமே, அப்புறமும் ஏன் சீதா சீதான்னு சும்மா அழைச்சிருக்கேள் என கேட்டபடி வந்து சேர்ந்த மனைவியிடம், காயத்ரி உனக்கு தெரியாதா என்ன, என் அம்மாவோட நாமம் டி சீதா என்பது. பார்த்தவி என்ற நாமம் நாம ஜாதகம் பார்த்து வச்சது. ஆனாலும் அவளை என் அம்மா பேரு சொல்லி அழைக்கும் போது அம்மாவை என் பக்கத்தில் இருப்பது போல இருக்கு, அதான் கூப்பிடுற என நெகிழ்ந்து கூற இருவருக்கும் மாறி மாறி முத்தங்களை வழங்கியது அந்த ரோஜா மூட்டு. மூவரும் கோவிலுக்கு கிளம்பி வெளிவர காயத்ரி பக்கத்து வீட்டினரிடம், மாமி அத்தை பார்த்துக்கோங்க, நாங்க கோவிலுக்கு போயிட்டு வரோம், வந்து உங்களுக்கு பலகாரம் தரேன் என கூற அவரும், சந்தோஷமா போயிட்டு வாங்கோ, நான் பார்த்துக்கிறேன் என வழி அனுப்பி வைத்தார். அந்த அக்ரகாரமே மூவரும் செல்வதை பூரிப்புடன் பார்த்தது. கோவிலுக்கு செல்ல வேண்டி கிருஷ்ணமூர்த்தி ஆட்டோ பிடிக்க பார்த்தவிக்கோ ஒரே குஷி. ஆத்தோ ஆத்தோ என்று மழலை மொழியில் பேசி அவள் குதகளிக்க இருவரும் அவள் சந்தோஷத்தில் பூரித்து போயினர். மூவரும் பேசி சிரித்தபடி செஞ்சு கொண்டிருக்க யார் கண்பட்டதோ சூறாவளி ஒன்று அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சாலையின் ஒரு திருப்பத்தில் வேகமாக வந்த லாரி ஒன்று அதே திருப்பத்தில் நேரெதிரே வந்த இவர்களின் ஆட்டோவை மோதி அந்த லாரியின் சக்கரத்தில் போய் சிக்கிக் கொண்டது. இவர்கள் வந்த ஆட்டோ மோதிய வேகத்தில் இறங்கும் வழியோரம் அமர்ந்திருந்த பார்த்தவி வெளியே தூக்கி எரியப்பட தூரத்தில் போய் விழுந்தவள் இரத்த காயங்களுடன் அங்கேயே மயங்கி போனாள். ஆனால் உள்ளே அமர்ந்திருந்த கிருஷ்ணகுமாரும் காயத்ரியும் அந்த லாரியின் சக்கரத்தில் சிக்கி அந்த இடத்திலேயே உயிரை இழந்தனர். காலையில் தோன்றும் பகலவன் கூட மாலையில் தான் அஸ்தமனமாகிறான். ஆனால் இவர்களது காலை ஆரம்பித்த மகிழ்ச்சியோ மாலை வரை கூட நீடிக்க விடவில்லை அந்த இறைவன். அவள் மேல் அவனுக்கு என்ன கோபமோ இல்லை அவள் பெற்ற சாபமோ மறுதினம் விடியல் இல்லாது மொத்தமாகவே அஸ்தமித்து விட்டான் பார்த்தவியின் வாழ்க்கையை. உயிர் இழந்தவனுக்கு மரணத்தின் மடியில்தான் வழி இருக்கும். அதுவே உறவை இழந்த அவனுக்கு வாழும் போதே தினம் தினம் மரணத்தின் வழிதான் அல்லவா? தினம் தினம் அந்த மரணத்தின் வழியை தான் அனுபவித்தால் பார்த்தவி. விபத்து நடந்து 3 நாட்கள் கழித்தே கண் விழித்தால் பார்த்தவி. கண் விழித்தவளுக்கு தாய் தந்தையின் உடலை கூட காண முடியாத நிலைதான். சொந்தங்கள் எப்பொழுதோ அவர்களின் உடலை அடக்கம் செய்திருந்தனர். நெருங்கிய சொந்தம் என்று அவர்களுக்கு யாரும் இல்லர். இருவரின் தாய் தந்தையரும் அவர்களது சிறு வயதிலேயே இறந்திருக்க தூரத்து சொந்தங்கள் தான் அவர்களின் இறுதி சடங்கை நடத்தினர். கண் விழித்த பார்த்தவி தாய் தந்தையரை தேட தற்பொழுது அவர்கள் உயிரோடு இல்லை என்ற செய்திதான் அவளுக்கு கிடைத்தது. 4 வயது சிறுமிக்கு இறப்பு என்றால் என்னவென்று தெரியும். தாய் தந்தையை தேடி தேடி களைத்து போனது. நெருங்கிய உறவுகள் என்று யாரும் இல்லாததால் அவளை அரவணைத்து ஆறுதல் சொல்ல எவரும் இல்லை. தாயின் மடிக்கு ஏங்கினாள். தந்தையின் மார்பு சாய துடித்தாள். பசிவேறு ஒரு பக்கம் வாட்டியது. பசி என்று சொல்லக்கூட தெரியவில்லை அந்த குழந்தைக்கு. அழுதழுது அழுதபடியே இருந்தாள். அழுததினால் கண்கள் ஓய்வு கேட்டு உறங்கத்தான் முடிந்ததே தவிர அவளுக்கு ஆறுதல் என்பது கிடைக்கவே இல்லை. அக்கம் பக்கத்தினர் இருந்த உறவுகள் எல்லாம் அவளை பார்த்து கொண்டது 1 மாதமே நீடித்தது. காலம் முழுவதும் அவளை பார்த்து கொள்ள எவரும் முன்வரவில்லை. பெண் பிள்ளை என்பதால் பின்னாளில் அவளது பூ பெய்தல், திருமணம், அதன் பின்னான செலவுகள் என அனைத்தையும் கணக்கு போட்டனர் சுற்றத்தினர். சொத்து என்று அவளுக்கு ஏதாவது இருந்திருந்தால் ஒருவேளை அவளை அவர்களே வளர்த்திருப்பாரோ என்னவோ, அதுவும் ஏதுமில்லை. அனைவரும் ஒருமனதாக முடிவு செய்து அவளை அனாதை ஆசிரமத்தில் விட்டுவிடலாம் என முடிவெடுத்தனர். அதன்படி ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துவிட தனிமையே அவள் வாழ்க்கை என மாறிப்போனது.
சரியான உணவு இல்லை, உடுத்த உடையில்லை. நாளுக்கு ஒரு வேளை உணவு தான் கிடைத்தது. அதுவும் கூழும் கஞ்சியும் தான். அதுவும் சுத்தமானதாக இல்லை. அதன் நிர்வாகிகள் அரசிடமிருந்து தங்களின் கருப்பு பணத்தை பதுக்க, வரியில் இருந்து தப்பிக்க நடத்தும் ஆசிரமம் என்பதால் அதனை திறம்பட நடத்த தவறியிருந்தனர். இவளோ அக்ரஹாரத்தில் பிறந்து வளர்ந்தவள். தாயும் தந்தையும் சுத்தத்தையும் தூய்மையையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்க, இங்கே இருக்கும் உணவும் பழக்க வழக்கமும் எதுவும் அவளுக்கு ஒத்துப்போகவில்லை. அந்த உணவை உண்டால் நிச்சயம் உடல் உபாதைகள் தான் ஏற்படும் என்ற அளவிற்கு இருக்க, அதனை உண்ட அடுத்த நிமிடமே வாந்தி எடுத்து விடுவாள். ஆனால் உண்ணாமலும் இருக்க முடியவில்லை. பசி உயிரை வதைக்கும், வேறு வழியில்லை, உண்டுதான் ஆக வேண்டும் என அந்த நேர பசிக்கு விழுங்கி வைப்பாள். அங்கிருக்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. அழுது அழுது ஓய்ந்தவள் ஒரு கட்டத்தில் தனிமையில் விழுந்தாள். யாருடனும் பேச மாட்டாள். அமைதியாக எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்து விட்டத்தை வெறித்தபடி இருப்பாள். அந்த நேரத்தில் அவளை அரணாக இருந்து காத்தது என்னவோ ராமபிரான் தான். தாய் சொல்லிக் கொடுத்த ராம மந்திரம், அவன் வரலாறு என அனைத்தும் அசரீரியாக அவள் காதில் அவ்வப்பொழுது கேட்க, அவனையே தனக்கு துணையாக்கி கொண்டாள். அவளுக்கு இருக்கும் கஷ்டம் வேதனை என அனைத்தையும் இறைவனான ராமபிரானிடம் கூறுவாள். இப்படியே ஒரு வருடம் ஓடியிருந்தது. இதுதான் வாழ்க்கை என ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் வேறு வழியில்லை, இங்கு தான் இருந்தாக வேண்டும் என்ற மனநிலையில் தான் இருந்தால் பார்த்தவே. திடீரென்று ஒரு நாள் ஆசிரமத்தை அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்ய, அங்கே எதுவும் சரிவர நடக்கவில்லை என்பதை ஆய்வின் மூலம் தெரிந்து கொண்டனர். அங்கே இருக்கும் குழந்தைகளிடம் விசாரிக்க, அங்கு தரப்படும் உணவை பற்றியும் இருக்கும் இடத்தை பற்றியும் அவர்கள் அனைத்தையும் கூறிவிட, அரசு அந்த ஆசிரமத்தை மூடி சீல் வைத்தது. அங்கிருந்தவர்களை எல்லாம் வேறொரு ஆசிரமத்தில் சேர்த்துவிட ஏற்பாடும் செய்யப்பட்டது. அதற்காக வண்டி ஒன்று வந்து அனைவரையும் அதில் ஏற்றி கொண்டு சென்றது. தற்பொழுது எந்த ஊரில் இருக்கிறாள் என்பது தெரியாது. எங்கே செல்லப் போகிறாள் என்பதும் தெரியாது. அங்கு சென்றால் இன்னும் என்னவெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வருமோ என்ற கவலை மட்டும் அவளை வாட்டியது. அவர்களை ஏற்றி வந்த வாகனத்தின் ஓட்டுநரும் கூட வந்தவரும் சற்று இளைப்பாற வேண்டி ஒரு சாலையில் ஓரத்தில் வாகனத்தை நிறுத்தினர். வாகனம் நின்றவுடன் பார்த்தவியும் வெளியே எட்டி பார்த்தாள். முதலில் அவள் கண்ணுக்கு பட்டது என்னவோ பெருமாள் கோவில்தான். வெளி உலகத்தை பார்த்தே ஒரு வருடத்திற்கு மேல் ஆகியிருந்தது. அதுவும் கோவிலை பார்த்து ரொம்ப காலம் ஆனது போல் இருந்தது அவளுக்கு. தாய் தந்தையுடன் அடிக்கடி கோவில் செல்வாள். அவள் அன்னை காயத்ரி அவ்வப்பொழுது இறைவனின் துதியை பாடியபடியே இருப்பார். அதனால்தான் எனவோ இவளுக்கும் இறைவனின் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்தது. வண்டியில் இருந்த மற்ற குழந்தைகள் வெளியே வேடிக்கை பார்ப்பதும் அங்கு விற்கப்படும் பொருட்களை பற்றி பேசிக்கொண்டு இருப்பதுமாக இருக்க, ஏதோ ஒரு உந்து சக்தி அவளை உந்த மற்றவர்கள் பார்க்கா வண்ணம் வண்டியை விட்டு கீழே இறங்கியவள் நேராக கோவிலுக்குள் நுழைந்து கொண்டாள். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது. இறைவனை திருவுருவமாக கண்டு கண்ணார கண்டு மனதார அவனை சிந்தையில் பிரார்த்தித்து கொண்டவளுக்கு நேரம் காலம் உரைக்கவில்லை. அங்கேயே அமர்ந்து கொண்டிருந்தவளுக்கு நேரம் மாலை எட்டியதும் தான் சுற்றம் உணர்ந்தது. அவசரமாக வெளியே ஓடி வந்து பார்த்தவளுக்கு அவள் வந்த வாகனம் தென்படவில்லை. அடுத்து என்ன செய்வது என்பது புரியாமல் அந்த கோவிலிலேயே தங்கிவிட்டாள். பசி வேறு அவளை வாட்ட உணவை தேடி அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்தாள். அந்த கோவிலிலேயே தங்கி அங்கு கொடுக்கும் உணவினை உண்டு வாழும் ஆதரவு அந்த கோவில் மண்டபத்தில் நிறைய பேர் இருந்தனர். இறைவனின் ஓரவஞ்சக நாடகத்தில் ஒடுங்கி வாழும் ஒரு கூட்டம், ஒருவேளை அன்னத்திற்கு கூட ஆதரவு தருவோர் எவரேனும் உள்ளனரா என எதிர்நோக்கும் ஒரு சமூகம் வீதிக்கு வீதி கோவிலுக்கு கோவில் இருப்பது அதிசயம் ஒன்றும் இல்லையே. அங்கு அவர்கள் இருந்தனர். அங்கே சென்று இவளும் அமர்ந்து கொண்டாள். யாரோ ஒரு நல்லுள்ளம் அங்கே இருந்த அவர்களுக்கு உணவு பொட்டலத்தை வழங்க இவளுக்கும் அதில் ஒன்று வழங்கப்பட்டது. வாங்கி அதை பிரித்து பார்த்தவளின் கண்கள் பூரிப்படைய ஒரே மூச்சாக அந்த உணவினை அள்ளி அள்ளி உண்டாள். குனிந்த தலையை அவள் நிமர்த்தியதே முழு உணவினை அவள் உண்ட பின்புதான். பசியால் கழிந்து தொங்கும் வயிற்றை ஒட்ட வைக்கும் பசை கைப்பிடி உணவுதானே.
நிறமோ மனமோ ருசியோ எதுவும் தேவைப்படாதா? வெறும் நீரில் வேக வைத்த அந்த ஒருபிடி உணவிற்கு இருக்கும் மதிப்பு அதற்காக கையேந்தும் அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அல்லவா? அப்படியே அங்கேயே உடல் களைப்பில் உறங்கியும் விட்டாள் பார்த்தவி. இப்படியே சில நாட்கள் அந்த கோவிலிலேயே அவள் வாழ்க்கை கழிந்தது. மூன்று வேளை உணவு கிடைக்கவில்லை என்றாலும் ஏதோ ஒரு வேளையாவது அவளுக்கு உணவு கிடைத்தது. சில நேரங்களில் நல்ல உணவும் பல நேரங்களில் கெட்டுப்போன உணவும் எதுவோ ஒன்று அவளின் பசியை போக்க போதுமானதாக இருந்தது. கூடுதலாக அவளுக்கு பிடித்தமான இறைவனின் அருகில் இருப்பதே வரம் என்று நினைக்க அதற்கு மேல் அவளுக்கு எதுவும் தேவைப்படவில்லை. அன்றைய நாள் சுப்பிரமணி தன் மனைவி வாசுகியுடனும் மகள் பவித்ராவுடனும் அந்த கோவிலுக்கு பவித்ராவின் பிறந்த நாளையொட்டி வழிபாடு நடத்த வேண்டி வருகை புரிந்தார். சாமி தரிசனம் முடிந்து அனைவருக்கும் உணவு வழங்க அங்கே பார்த்தவியும் ஒரு ஆளாக வரிசையில் நின்று அவர்கள் கொடுத்த உணவை வாங்கினாள். அவளை கண்டதும் சுப்பிரமணிக்கும் தேவகிக்கும் பரிதாபமாக இருந்தது. இவ்வளவு சிறிய வயதில் கடவுள் இவளை இந்த நிலையில் வைத்திருக்க வேண்டாம் என அவள் மீது அனுதாபப்பட்டனர் இருவரும். ஒரு பெருமூச்சுடன் மற்றவர்களுக்கும் உணவினை வழங்கி முடித்து ஒரு ஓரமாக மூவரும் அமர பவித்ரா அங்கே இருந்த இடத்தை சுற்றி விளையாட சென்று விட்டாள். இவர்கள் அமர்ந்திருந்த இடத்தின் அருகில்தான் பார்த்தவி தன் உணவினை வேடிக்கை பார்த்தபடி உண்டு கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் இருவருக்கும் ஒரு ஈர்ப்பு தோன்ற அவள் அருகில் சென்று அமர்ந்து சுப்பிரமணி, பாப்பா உன் பேர் என்ன என்று கேட்க அவளோ பார்த்தவி ஸ்ரீ என பதில் கூறினாள். உன் அப்பா அம்மா என அவர் தயங்கி கேட்க அவளோ யாரும் இல்லை என தலையை மட்டும் ஆட்டினாள். கண்ணில் நீர் தழும்ப, கடவுள் இந்த சின்ன குழந்தையை இப்படி தவிக்க விட்டு விட்டாரே என இருவரும் மனதில் நினைக்க அவளோ தாய் தந்தை நினைவில் உணவை கிளறி கொண்டிருந்தாள். அதற்குள் பவித்ரா அங்கு வந்து, அப்பா வீட்டுக்கு போகலாம்ப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாக்லேட் தரணும் என கூற அவரும், சரிம்மா போலாம், இவளுக்கும் ஒரு சாக்லேட்டா என பார்த்தவியை காட்டினார். பார்த்தவியை கண்டதும் அருவறுப்பாய் முகத்தை சொழித்தாள் பவித்ரா. பா, யாரோ பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்றீங்க, அவ ஆளும் மூஞ்சியும் பார்த்தாலே வாந்தி வருது. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன், இவளா என் ஃப்ரெண்டு, வாக் என பார்த்தவியை கண்டு ஏழன பேச்சு பேச தேவகியோ, பவித்ரா இப்படியெல்லாம் பேசக்கூடாது, அவளும் உன்னை போல சின்ன குழந்தை தான், உனக்கு அப்பா அம்மான்னு நாங்கள் இருக்கோம், அவளுக்கு இல்லை, இருந்தா அவளும் உன்னை போல நல்லா இருந்திருப்பா, இப்படி தரக்குறைவாக பேசுறது ரொம்ப தப்பு என கண்டிக்க முகத்தை சுழித்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் பவித்ரா. மூவரையும் காணக்கான ஏக்கமாக இருந்தது பார்த்தவிக்கு. தனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தால் இது போல என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியிருப்பார்களோ என்ற வருத்தம் அவளை அலைக்கழித்தது. சிறிது நேரத்தில் சுப்பிரமணியும் தேவிக்கியும் அவளிடமிருந்து விடைபெற்று கொண்டு கோவிலை விட்டு வெளியே வந்தனர். பார்த்தவியும் அவர்களையே ஏக்கமாய் பார்த்தபடி பின்னாலேயே வந்தாள். அவளை காணவும் பாவமாகத்தான் இருந்தது. ஆனால் என்ன செய்ய முடியும்? அவளை திரும்பி திரும்பி பார்த்தபடியே சுப்பிரமணி எதிரே நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்க ஏற்கனவே தேவகியும் பவித்ராவும் வண்டியின் அருகில் நின்று கொண்டு இருந்தனர். சாலையை கடக்க எண்ணி அவர் கொஞ்ச தூரம் சென்ற நேரம் அவ்வழியே கார் ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்தது. காரின் வேகம் சற்றே அதிகமாக இருக்க அதனை கவனித்த பார்த்தவி எங்கே அவருக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என பயந்தாள். இவளையே கவனித்தபடியே சென்ற சுப்பிரமணி கார் வருவதை கவனிக்கவில்லை. காரும் அருகில் வர பார்த்தவி சட்டென்று சுப்பிரமணியின் அருகில் ஓடி வந்து அவர் கையை தன் பக்கம் நோக்கி இழுக்க அவரின் பலம் முன் அவள் பலம் கொஞ்சம் குறைவுதானே. அவள் வேகமாக இழுத்த வேகத்தில் சுப்பிரமணி அவள் புறம் சரிந்து விழுவதற்கும் அந்த கார் அவரை கடந்து செல்வதற்கும் சரியாயிருந்தது. இழுத்த வேகத்தில் அவர் நிலத்தில் சரிந்து விழ அவரை இழுத்த பார்த்தவியும் கீழே விழ அங்கிருந்த பெரிய கல் அவள் தலையை பதம் பார்த்தது. இரத்தம் வழிய அந்த இடத்திலேயே மயங்கி சரிந்தால் பார்த்தவி. தொடரும்.